ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க டைம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் இருக்கக்கூடிய ட்ராம் ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ராம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அல் சஃபு அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. இது எங்கேருந்து கவர் ஆகுதுன்னா, ஜேபிஆர்லேருந்து கவர் ஆகுது. இது வந்துட்டு மெரினா, ஜேஎல்டி, அப்புறம் வந்துக்கிட்டு பாம் ஜுமேரா, அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்குது. ஒரு 11 ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. இது வந்துக்கிட்டு டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். டிக்கெட் வந்து 3 திருகாம் தான். இந்த ஃபெசிலிட்டியை வந்துக்கிட்டு இந்த ஏரியாவில் தங்கியிருக்கிற மக்களும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து டூரிஸ்டாக இருக்கிற மக்களும் பயன்படுத்துவாங்க. நாமை பொறுத்தளவுக்கு இது துபாய் மெட்ரோவையும் கவர் பண்ணுது, மோனோ ரயிலையும் கவர் பண்ணுது. மோனோ ரயில் வந்து பாம் ஜுமேராவில் வந்துக்கிட்டு அவங்க மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. பண்ணுது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, மக்கள் வந்து அந்த இடத்துல இறங்கி அந்த ட்ரெயினுக்கு மாறி போகலாம், அந்த மோனோ ரயிலுக்கும் மாறி போக முடியும். ஃபெசிலிட்டியை வந்துக்கிட்டு 2014 வருஷத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. வீடியோவை வந்து ஸ்லோ மோஷன்லேயும் காமிச்சிருப்பேன், ஃபாஸ்ட் மோஷன்லேயும் காமிச்சிருப்பேன், பாருங்கள். நீங்கள் பார்க்குறது அல் சஃபு ரோடு. இந்த அல் சஃபு ரோடில் ஓரமாக இருக்கிறது ட்ரேமோட வே இருக்கும். அந்த ட்ரேமோட வே வந்துக்கிட்டு அப்படியே எடுத்திருக்கோம். இதோட நம்ம இந்த வீடியோ முடியுது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். துபாயில் இருக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மொக்க டைம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.